என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 ரூபாய் முழு புலி பணத்தின் மதிப்பு பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்தியால சுதந்திரத்துக்கு அப்புறம் 1949 முதல் முறையா 2 ரூபாய் நம்ம பெங்கால் புலியோட தலை மட்டும் இருக்க மாதிரி படம் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அப்படி தொடர்ந்து அச்சிட்டு வெளியிட்டு 1967 முழு நீள புலி படம் பதித்த பணத்தாள்கள் வந்து வெளியிட்டாங்க. அதுல சில மாறுதல்களுடன் 1970 எஸ் ஜெகநாதன் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய பணத்தாள்கள் வந்து முதல் முறையா இடதுபுறத்துல இருக்கக்கூடிய மாடல் மாதிரி வெளியிட்டாங்க. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 1986 வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு கவர்னர்கள் கையெழுத்திட்டு இருப்பாங்க. கவர்னர்களோட பெயர்கள் மட்டும் தான் இதுல பெரிய லெவல்ல மாறி இருக்கும். மற்றபடி டிசைன்ல வந்து சிறு சிறு மாற்றங்கள் மட்டும் தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல வந்து பணத்தாள்கள்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜெகநாதன் சைன் பண்ணிருக்கக்கூடிய பணத்தாளோட மதிப்பு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பணத்தாள்லாம் 2014 இந்திய அரசு செல்லாதன அறிவித்து திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதோட மதிப்பு பல மடங்கு உயர்ந்துருச்சுங்க. எப்பயும் போல பணத்தாள்களோட மதிப்பு பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ஃபேன்சி நம்பரோட மதிப்பு பத்தி பாத்துக்கிடுவோம். இப்ப இதே பணத்தாள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் இலக்கிய எண்கள் வந்து 7, 8, 6 மாதிரி வந்துச்சுன்னா அதுல 500 ரூபா வரைக்கும் விலை போவாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை வேல்யூ ஃபேன்சி நம்பர்னு இருக்கு, அது கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி எண்கள் வந்துச்சுன்னா, அதாவது 7, 8, 6, 7, 8, 6 அதுக்கப்புறம் 6 இலக்குமே சேமா இருக்கும். இது போன்ற எண்கள்லாம் வந்துச்சுன்னா 1500 ரூபால இருந்து 2000 ரூபா வரைக்கும் விலை போவாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னு இருக்கு, அதாவது மிக அதிக மதிப்புள்ள இருக்கக்கூடிய பணத்தாள்கள். எப்பயுமே 6 இலக்கு எண்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா ஒரே ஒரு நம்பர் மட்டும் 7 இலக்கு எண்களா வரும். இது ரொம்ப அபூர்வமான பணத்தாள்களா பார்க்கப்படுது. இப்படி வந்துன்னா இது 5000 ரூபாய்க்கு மேலே விற்பனை செய்யப்படுங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு கெட்டா நீங்க வாங்கினீங்கன்னா அதோட மதிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபா இருக்கும், அதாவது 100 பணத்தாள்கள் இருக்கும், நீங்க 5000 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. இதே கெட்ட நீங்க தனித்தனியா பிரித்து வித்தீங்கன்னா 80 ரூபால இருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பனை செய்யலாங்க. இதுல இருக்கக்கூடிய பிபிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி இதோட விலையும் மாறும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரிவிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியல உங்க சந்தேகத்தை எழுதுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம பயிருங்க. என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.